அதிசய பழங்களும் அற்புத சக்தியும். நேயர்களே, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பழங்கள் தான் சிறப்பான பழங்கள். உள்ளிருக்கக்கூடிய பழங்களில் பெரிய சக்தி இல்லைன்னு நினைக்காதீங்க. உள்ளிருக்கக்கூடிய சாதாரண நெல்லிக்காய், இலந்தப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம், இதில் இருக்கக்கூடிய சக்தியை விட வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்களில் மிகப்பெரிய சக்தி எது இல்லைங்க. அதோட இன்னொரு முக்கியமான பழத்தை நான் சொல்ல மறந்துட்டுங்க, அந்த நாவல் பழம். அந்த சீசனில் இந்த நாட்டு நாவல் பழம் கிடைக்குங்க, அவ்வளோ அருமையானது. நிறைய ஆன்டாக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, குறிப்பாக விட்டமின் சி நிறைந்திருக்கு. அதை தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு நோனி மரத்தை நட்டு அதில் பழம் வந்துச்சுன்னா பொறிச்சு சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மல்டி மார்க்கெட்டிங்கில் கிடைக்கக்கூடிய இந்த நோனிப்பழ ஜூஸை வாங்கி சாப்பிட்றதுங்கிறது எந்த வகையிலும் சரியாக இருக்குன்னு எனக்கு தோணலைங்க. இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அதிசய பழங்களும் அற்புத சக்தி பற்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நிறையா பழங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் நிறையா நோய்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி சந்தையில் அதை ப்ரொமோட் பண்ணி நம்ம கையை முறுக்கி காசை நம்ம பாக்கெட்லேருந்து பிடிங்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஃபஸ்ட்டு அதில் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த நோனிங்கிற ஒரு பழம் 1996 இந்த பழம் வந்து பிரபலமாச்சு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த நோனிங்கிற பழத்தை நீங்கள் கடையில் போய் மற்ற ஒரு வாழைப்பழம், ஆரஞ்சு பழம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த நோனி பழத்தை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வாங்கி சாப்பிட முடியாது. இது பல நேரங்களில் ஜூஸ் ஆக்கப்பட்டு ஒரு பாட்டிலில் அடைக்கப்பட்டு மல்டி மார்க்கெட்டிங் மூலமாகத்தான் நீங்கள் வாங்க முடியும். இது பல்வேறு நோய்களுக்கு உதவியாக இருக்குது, நிறையா ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்லிலாம் ப்ரொமோட் பண்ணி விற்கிறாங்க. அது என்ன வேணால் பண்ணிட்டுங்க, எவ்வளோ நோயை வேணால் குணப்படுத்தட்டும், எவ்வளோ ஆரோக்கியம் வேணால் கொடுக்கட்டும். ஆனால் இந்த சாரை நீங்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபா போட்டிங்கன்னா தான் இந்த பாட்டில் வாங்க முடியும். சாதாரண ஒரு பாமரனால் இப்படிப்பட்ட ஒரு பழரசத்தை வாங்கி பருக முடியுங்களா? முடியவே முடியாது. அப்போது இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடலான்னு ஆசைப்பட்றீங்களா? உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு நோனி மரத்தை நட்டு அதில் பழம் வந்துச்சுன்னா பொறிச்சு சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மல்டி மார்க்கெட்டிங்கில் கிடைக்கக்கூடிய இந்த நோனிப்பழ ஜூஸை வாங்கி சாப்பிட்றதுங்கிறது எந்த வகையிலும் சரியாக இருக்குன்னு எனக்கு தோணலைங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து தெரிவிக்கப்படக்கூடிய ஆப்பிளுக்கு மிகப்பெரிய மவுசு. பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழந்தைகள் மத்தியில் நீங்கள் சாதாரணமாக அந்த கொஞ்சம் மாவுமாக இருக்கக்கூடிய ஆப்பிள்லாம் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்ல. காரணம், இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆப்பிள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா கருக்கு முறுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வேறு ஆப்பிள் கொடுத்தா பிடிக்காது, அந்த ஆப்பிளே தான் கேட்டு வாங்குவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 150 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 180 ரூபா வரை கூட விற்கிதுங்க. ஆனால் இந்த ஆப்பிளோட சூப்பரான சுவையோடவும் அதிகமான ஊட்டச்சத்தோட நம்பூர் ஆப்பிள் ஒன்று இருக்குதுங்க. அதை யாருமே யோசிச்சு பார்க்குது, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்பூர் கொய்யாப்பழம் தாங்க. கொள்ளைக்கு போனால் சாதாரணமாக பொறிச்சு சாப்பிடக்கூடிய கொய்யாப்பழத்தில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. அதை விட்டு போட்டு ஏங்க நாம் போய் இந்த பழத்தை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிடணும்? அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த கலிஃபோர்னியா கிரேப்ஸ்னு ஒன்று வருதுங்க, அதுவும் பார்த்திங்கன்னா கிலோ கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் கூட போயிடுது. நம்ம ஊரில் சாதாரணமாக இந்த பன்னீர் திராட்சை பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக கிடைக்குது. உடனே அதை கேட்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கெலாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த திராட்சைக்கெலாம் நிறையா மருந்து அடித்து விற்கிறாங்க, அதனால் அது சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படியே மருந்து அடிச்சிருந்தா கூட நல்லா உப்பு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு நல்லா கழுவி சாப்பிடுங்க. பழத்தில் கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஆன்டாக்சிடென்ட்டே இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறதான் உண்மை, அதோடய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிருங்கிறதா உண்மை. ஸோ நம்ம ஊர்லேயும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் கிரேப்ஸும் கிடைக்கிது, அது ஒரு 10 ரூபா 20 ரூபா விலை சேர்த்திருக்கும். ஸோ அந்த நம்பூர் கருப்பு திராட்சையை வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வெளியூர்லேருந்து இந்த பேரிக்காய் வருது, அதுக்கு பதிலாக நம்ம ஊரில் ஊட்டியிலையும் கொடைக்கானல்லையும் பார்த்திங்கன்னா பேரிக்காய் உற்பத்தி ஆகுது. அது வெளிநாட்டிலேருந்து வர பேரிக்காயோட சீக்கிரமாக நமக்கு வந்து சேர்ந்துடும், ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாங்க. அதை தாண்டி பழங்களினுடைய ராஜான்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்க, சர்வசாதாரணமாக எங்கே வேணாலும் கிடைக்கும், அவ்வளோ அற்புதமான பழம், அவ்வளோ அருமையான மலை மிளக்கி, நிறைய விட்டமின் ஏ இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ அருமையான பழத்தை விட்டு போட்டு நாம் என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்கள் மீது மோகம் கொண்டு அதிக காசை கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்றோம். அதனால் கெடுதல் ஒன்றும் இல்லை, ஆனால் இவ்வளோ சலீசாக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பழங்களை விட்டு போட்டு நாம ஏன் அதை வாங்கி சாப்பிடுவோங்க? ஏழைகள்லேருந்து பணக்காரர்கள் வரைக்கும் ஈஸியாக வாங்கி சாப்பிடக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம். எங்கே போனாலும் சர்வசாதாரணமாக கிடச்சிடும். ஒரு பசி எடுக்குதுன்னு வச்சுக்கங்க, 2 வாழைப்பழமும் ஒரு கடலை பருப்பி வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை தாண்டி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த பழங்களை எப்படி சாப்பிட்றங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, பழங்களை எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் பழங்களை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி நீங்கள்
ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் பொழுது ஓரளவுக்கு அது வயிறை நிரப்பிடும். அப்போது நீங்கள் உணவை அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க, அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பருமன் வராத வரை தடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழம் எடுத்துக்கிறது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று அதனுடைய நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக அப்சர்வ் ஆகும். அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக மற்ற உணவுகளை எடுத்துக்க மாட்டோம், அதன் மூலம் உடற்பருமன் வருவதை தடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சாப்பிட்டதுக்கப்புறம் பழம் எடுக்க தப்புன்னு கிடையாதுங்க. ஏன்னா கழுத்துக்கு கீழே எந்த உணவும் போனால் உடம்பாத அது என்ன ஊட்டச்சத்து இருக்குதுன்னா பார்க்கும் மொழியே இது பழமா இல்லை வேறு உணவான்னு பார்க்காது. பட் பெஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பழங்கள் எடுத்துக்கொள்வது மிக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேயர்களே, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்கள் தான் சிறப்பான பழங்கள், உள்ளிருக்கக்கூடிய பழங்களில் பெரிய சக்தி இல்லைன்னு நினைக்காதீங்க. உள்ளிருக்கக்கூடிய சாதாரண நெல்லிக்காய், இலந்தப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளிப்பழம், வாழைப்பழம் இதில் இருக்கக்கூடிய சக்தியை விட வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்களில் மிகப்பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. அதோட இன்னொரு முக்கியமான பழத்தை நான் சொல்ல மறந்துட்டுங்க, அந்த நாவல் பழம். அந்த சீசனில் இந்த நாட்டு நாவல் பழம் கிடைக்குங்க, அவ்வளோ அருமையானது. நிறைய ஆன்டாக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, குறிப்பாக விட்டமின் சி நிறைந்திருக்கு, அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ பழங்களை பற்றி ஒரு பதிவு பண்ணோன்னு நினச்சேன், ஒரு சிறப்பான பதிவு பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.